ஹலோ மீடியா நேட்டிவ் ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை. எஸ், வலிமையோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகி எல்லார் மனசுலையும் எப்போ அந்த படம் எப்பப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பூமையே கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ், வலிமை ட்ரைலர் பார்க்குறப்போ வந்து இந்த படம் கண்டிப்பாக எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்ட போது தலை அஜித் குமார் சாரை, சாரி 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 ஏகே அவர்களை அப்படிங்கிறதும் டெஃபினட்டாக தெரியுது. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை எஸ் ரொம்ப 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 சூப்பராக ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் வினோத் ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்கு. இதை தாண்டி பொங்கலுக்கு இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து மக்களிடையே வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த படமே வந்து இருக்கு. ஏன்னா 2 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தில், அப்படி என்ன இருக்கு இந்த படத்துலன்னு போய் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் ஆயிருக்கு. எஸ், இந்த படத்தோட சென்சார் சர்டிபிகேட் என்ன அப்படின்னா UA அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. UA அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, நிறைய ரத்தம் தெரிக்க தெரிக்க காட்சிகள் இருக்கு, அதை தாண்டி நிறைய டைலாக்ஸ் வைஸ்ல வந்து படம் கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன், அதனால தான் UA. அதை தாண்டி ரன் டைம் பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் 58 நிமிஷம் 35 செகண்ட் வந்து இருக்கு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படங்க. இப்போல்லாம் எல்லா படமும் 3 மணி நேரம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, போர் அப்படி இப்படிலாம் இருக்காது, கண்டிப்பாக ரொம்ப கிராப்பிங்காக தான் வந்து எப்போவுமே வந்து ஹெச் வினோத் படத்தை கட் பண்ணுவார். ஸோ தீரன் அதிகாரம் ஒன்றும் அது மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வலிமையும் வந்து நம்ம அந்தளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வலிமை கண்டிப்பாக ஒரு வலிமை மிக்க செயலை பண்ண போகுது தமிழ் சினிமாவில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ அண்ட் நெட் டிவி ஃபார் யூ, ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.